ஹலோ வியூவர்ஸ், நம்ம எல்லாருமே வந்து நீட் 2021 எப்போ சார் ஷெடியூல் எப்போ வரும், என்ன மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வீடியோ என்ன அப்டேட் பண்ணால் தான், 25ஆம் தேதி வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, ஹெல்த் மினிஸ்ட்ரி, தென் வந்து என்டிஏ, அதுக்கப்புறம் எய்ம்ஸ் டாக்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஷெடியூல்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எந்த அப்டேட்டும் கவர்மெண்ட் சைடு வந்து இன்னும் வரலும் வரல. பட் நம்ம பர்டிகுலர் அனாலிசிஸ் டீம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரு ஷெடியூல் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் 2020-21 ஷெடியூல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2020-21 நாங்கள் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து உங்கள் வெப்சைட்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் வரலும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் 2020-21 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரிலேருந்து மார்ச் 2021 வைக்கிறாங்கன்றாங்க. அதில் சார் டிஎன்பி டிஎன்பினா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம எம்டிஎம்எஸ் படிக்கிற மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான கோர்சஸ் தான். ஸோ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீங்கள் டிஎன்பி படிச்சுக்கலாம். ஸோ டிஎன்பியோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளோமேட் ஆஃப் நேஷ்னல் போர்டு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எம்எஸ்ஆர் எம்டி அந்த மாதிரி கோர்சஸ். தென் ஃபெலோஷிப் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எஃப்இடி 2021 ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 14th March வைக்கிறாங்க. ஸோ ஃபாரின்லேருந்து ஃபாரின் கேண்டிடேட்ஸ் டாக்டர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நம்ம இங்கே படிக்கணும்னா, ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன்ஸ். தென் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் தியரி வந்து 14th March வைக்கிறாங்க அந்த இது. தென் டிஎன்பி ஆர் டிஆர்என்பி ஃபைனல் தியரி எக்ஸாமினேஷன் ஃபார் டிசம்பர் 2020 செஷன்ஸ்க்கு வந்து 18th-21 March. ஓகே, நம்ம அந்த டிஎன்பி கோர்ஸஸ்க்கான ஃபைனல் தியரி எக்ஸாம்ஸ் வந்து 18th-21 March வைக்கணும்னு சொல்லிருக்காங்க. அடுத்து நம்ம முக்கியமான இதுக்கு ஒரு பிஜி நீட் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 18th April சொல்லியிருந்துருக்காங்க பிஜி நீட்டுக்கு. தென் டிஎன்பி பிடிசிஇடி அது வந்து 9th May சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃப்எம்ஜிஇ ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து 18th June 2021 சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் பிஜி நீட்டு தான் நமக்கு வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அதை ஸோ இன்னும் யூஜி யூஜிக்கான டேட்ஸ் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. பட் பிஜிக்கு வந்து 18th March சொல்லி சாரி 18th April சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு தோராயமாக ஒரு 2-4 வாரத்துக்குள்ளே வந்து நமக்கு வந்து யூஜி நீட்டுக்கான எக்ஸாம்ஸ் வந்துடும். ஸோ ரொம்ப லாகிங் இருக்காது. ஸோ நம்ம வந்து மிட் ஆஃப் மேக்குள்ளே இல்லை மே எண்டுக்குள்ளே வந்து நம்ம நீட் எக்ஸாம்ஸ்க்கான ஷெட்யூல்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஷெட்யூல் நீட் எக்ஸாம் வந்து 2-3 பேட்சாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்த்தா தெரியும் 2-3 பேட்சாக நடத்துகிறாங்க ஆன்லைன் ஆஃப்லைனுங்கிறது. மோஸ்ட்லி நம்ம வந்து நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னா இட் வில் பி 2 டைம்ஸ், 12th முன்னாடி எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒன்று, சிபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமா ஒரு எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் டூவில் தான் வந்து மார்க் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மோடில் தான் இருக்கும், ஏன்னா சாய்ஸஸ் கொடுக்குறதாங்க. ஸோ ஜேடபிள்யூ மெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து சாய்ஸ் கொடுக்குறாங்க. சிலபஸ் கம்மி பண்ணாலும் சாய்ஸ் எக்ஸாம், ஸோ என்ட்ரன்ஸுக்கு சிலபஸ் கம்மி பண்ணலை, பட் தேர் கிவிங் சாய்ஸஸ். ஓகேவா? ஸோ 50 கொஸ்டின் கொடுத்து 45 கொஸ்டின் எழுதுனா போதும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளும் நீட்டில் வந்து சாய்ஸஸ் எதிர்பார்க்கலாம், சிலபஸ் கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிலபஸ் கம்மி பண்ணால் ரிப்பீட்டர்ஸ் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வரும், ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கேன் கம்மி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதனால் சிலபஸ் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, பட் சாய்ஸஸ் கொடுக்கலாம். ஸோ 50-60 கொஸ்டின் கொடுத்துட்டு 45 கொஸ்டின் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நம்ம அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ பிஜி நீட் வந்து 18th April சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுலேருந்து ஒரு 2-3 வீக்ஸில் வந்து நம்ம யூஜி நீட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ ஒரு அஃபிஷியலாக வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோன்னா மேக்குள்ளே நீட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும் ஃபார் யூஜி எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு. ஸோ அதை தான் நம்ம இதிலேருந்து கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நம்ம எக்ஸாக்ட் டேட் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.